கரும்பு நெல் பயிரோட இது லாபம் சார். இது லாபம் சரி. இப்போ வந்து 65 ரூபா கிலோ போனாலும் லாபம், 130 ரூபா போனாலும் கிலோ லாபம். வணக்கம் நண்பர்கள், இது உங்கள் இளைய தமிழா விலை சேனல். நான் உங்கள் அருள் பேசுது. நண்பர்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கமலபுத்தூர் என்ற கிராமத்திற்கு வந்திருக்கோம். அந்த கமலபுத்தூர் கிராமத்தில் வந்து வசம்பு வந்து பயிர் வச்சுன்னு இருக்காங்க. அந்த வசம்பு வந்து எப்படி பயிர் வைக்கிறாங்க, அது எந்த நிலத்தில் விளையுது, அதனால் எவ்வளோ லாபம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர்? சங்கர். அப்பா பேர் கிருஷ்ணநாயக். திருவண்ணாமலை மாவட்டம், கமலபுத்தூர் வில்லேஜ், தாலுக்காவும் திருவண்ணாமலை. சரிங்கண்ணா, இப்போ என்ன பயிர் வச்சுருக்கீங்க? வசம்பு. வசம்பு. இந்த வசம்புன்றது வந்து என்ன, அது இன்னொரு பேர் இருக்கா? அது அதான் சுடுவான்னுவாங்க பசங்க. சுடுவான். சுடுவான். அது சுடுவான்றது எப்படி, இந்த பசங்களுக்கு வந்து எழுச்சி ஒத்தருக்கு அது? சரிங்கண்ணா, இப்போ இந்த பயிர் வந்து எப்படி வச்சுங்க, இது எந்த மண்ணில் வந்து இது விளையும்? அதிகமாக பார்த்தீங்கன்னா பெருஞ்சேத்துல இருக்கும். நல்லா சேரு, அதிகமான வந்து சேற்று பகுதியில் இது வரும். சேத்துவா பூமிக்கு நல்லா இருக்கும். நாத்தா இப்போ வந்து அதை நடுறீங்களா, இல்லை வந்து அது விதையாக நடுறீங்களா? நாற்று தான், இதுலேயே பக்கன்னு எடுத்து நட்டோம்னா இதுவாகிடுது. இப்போ நாற்றுன்றது வந்து இதுலேயே வந்து பக்கத்து இதை இருக்கிற பக்கன் ஒன்று அப்படியே எடுத்து நட வேண்டியதான் நாற்று. இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து நாற்று வந்து எங்கே வாங்கினீங்க? நாங்கள் கள்ளக்குறிச்சி பக்கம் வாங்கணும், சங்கராபுரம் சைடு. ஒரு நாற்றினுடைய ரேட்டு என்ன? 1 ரூபா 30 காசு வாங்கணும். ஏற்றின வர கூலியோடு எங்களுக்கு 2 ரூபா அடக்கம் ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஏக்கராக்கு 25,000 வேறு. ஒரு ஏக்கராக்கு வந்து 25,000 வேறு. வேறு வேறு கண்ணு கண்ணு. இப்போ வந்து அந்த நடுறதுக்கு சேறு நம்ம எப்படி பதம் பண்ணணும்? நார்மலாக நம்ம நடுவு நடுற மாதிரி ஓட்டி பரம்பு ஓட்டிட்டு ஓரெல்லாம் போட்டு நட வேண்டியதுதான். அந்த நெல் நாட்டுக்கு நம்ம எப்படி வந்து ஓட்டி சேடை ஓட்டிட்டு பரம்பு ஓட்டிடுறோமோ அந்த மாதிரி, இது பரம்பு ஓட்டிட்டு 2 நாள் கழிச்சு நடணும், 1 நாள் 2 நாள் கழிச்சு. அப்போ வந்து அதிகமான தண்ணியில் நடக்கூடாதுங்களா? இல்லை, அப்படியே லைட்டாக இருக்கணும் அவ்வளோதான். சேர் வந்து லைட்டாக இருக்கும். தண்ணியில் இருந்தால் களை அதிகமாகிடும். களை. சரிங்கண்ணா, இப்போ வந்து இதை நட்டுட்டீங்க, இப்போ நட்டு வந்து தொடர்ந்து தண்ணி கட்டினே இருக்கணும். ஆமாம், 7 மாதத்து வரைக்கும் தண்ணி, 6 மாதம் கம்பல்சரி தண்ணியோட இருக்கணும். அதுக்கப்புறம் இது ட்ரை ஆகி ஆகி கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 6 மாதத்து வரைக்கும் தண்ணியில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். தண்ணியாட இருக்கும். டெய்லி அரிப்பீங்க? டெய்லி அரிப்போம். சரிங்கண்ணா, அதே மாதிரி 6 முறை உரம் போடுவோம், மாதத்துக்கு 1 முறை. இப்போ இதுக்கு வந்து 6 முறை, 1 மாதத்துக்கு 1 முறை. இப்போ அந்த மருந்து அடிக்கிறது அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுற வேலை இல்லை. ஆடு மேயாது, மாடு மேயாது, எலி வெட்டாது, எந்த தொல்லையும் கிடையாது. எந்த தொல்லையும் எங்களுக்கு அது இல்லாதனால தான் நாங்கள் இந்த பயிர் வைக்கிறோம். இப்போ வந்து எந்த தொல்லையும் இல்லாத இருக்கிறதுனால இந்த பயிர் வந்து நீங்கள் தாராளமாக வைக்கிறீங்க. 6 மாதம் கடந்து அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் எத்தனை மாதம் இது வந்து இந்த பயிர் வந்து 10 மாதம் நம்ம எடுக்கிறதுக்கு வரும்? 10 மாதம் அந்த 10 மாதத்தில் வந்து நம்ம எப்படி இதை இப்போ எடுக்கணும், இதை வந்து தண்ணி காய விடணுங்களா? காய விட்டு தான். அறுப்பறுக்கிற மிஷினை விட்டு மேலே சுவாய்களை கட் பண்ணிவிட்டு சுவாய்கள்லாம் வாரி வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் டிராக்டர் விட்டு ஓட்டி பொறுக்கி வெளியே வெளிச்சு காய வைக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து பதம் பண்ணணும், பாலிஷ் போட்டு பண்ணி அதுக்கப்புறம் ஏற்றுவோம். சரிங்கண்ணா, இப்போ வந்து நம்ம அந்த சுடுவா வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். இப்போ பயிர் விட்டு நம்ம சுடுவா வந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போ வந்து அது என்ன ரேட்டு போகுது, அது எப்படி டென்னேஜ் கணக்கு நீங்கள் விற்கிறீங்களா? நாங்கள் போன கிலோ கணக்கு? கிலோ கணக்கு தான். நாங்கள் போன டைம் 65-70 ரூபா வரைக்கும் கொடுத்தோம். இதை வந்து 65 ரூபா கிலோ? கிலோ. போன பயிருக்கு நான் போன வாட்டி 2 ஏக்கரா நட்டிருந்தேன், எனக்கு 7 டன் மகசூல் ஆச்சு. 9 மாதத்துலேயே நான் நோண்டிட்டேன். 10 மாதம் விடல, 8 முடிஞ்சு 9 ஸ்டார்டிங்லேயே நோண்டிட்டேன். இப்போது அந்த காய்ச்சல் காயும் போது அதை பதமாக எடுத்துக்கிறீங்க? காய்ச்சல் டைமில் எடுத்து, காய்ச்சல் டைமில் எடுத்துக்கிறீங்க. ஜூன் ஜூலை எல்லாம் சரி, அது எத்தனை மாதம் அது வந்து காய விடுவீங்க? ஒரே வாரம் காய்ச்சல். நல்லா காய்ச்சல் காயிற டைம் ஒரே வாரம், அதுக்கப்புறம் வேலை இல்லை. சரிங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் அது நோண்டி எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? அது டிராக்டரி வச்சா? டிராக்டரி ஆளுங்க. இப்போ டிராக்டரி வந்து எந்த கலப்பி வச்சு அது வந்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, நம்ம ரொட்டோவேட்டர் பார்த்துக்கலாம். ரொட்டோவேட்டர் தான், ரொட்டோவேட்டரில் அந்த இது பவர் டில்லர் போட்டு ஓட்டுறோம் பார்த்தா, அந்த கார் அதை போட்டு ஓட்டினா மொத்தம் புடிங்கி புடிங்கி வெளியே போட்டுரும். ஆளுங்களை வச்சு வெளியே வாரி, கூலி ஆளுங்களை வச்சு நீங்கள் வந்து அதை பொறுக்கி எடுத்துருவீங்க. ஆளுங்க அந்த டைம் தான் செலவு, அதை பண்ணணும் அந்த டைமு தான் செலவு. டென்னேஜ் வந்து இப்போது கிலோ கணக்கு
ஒரு கிலோ இவ்வளோ போனால் ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை கிலோ வருது? மேக்ஸிமம் நல்லா பண்ணோம்னா அஞ்சு டன் வரைக்கும் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கர் அப்போது ஒரு டன் வந்து எவ்வளோ ரேட்டு போகுது? ஒரு டன்னில் வந்து எத்தனை கிலோ வருது? 1000 கிலோ ஒரு டன்னு. அப்போது எவ்வளோ வருது வருமானம்? 5 டன்னுக்கு ஐயா 3.5 லட்சம் ரூபா வரும். 3.5 லட்சம். 3.5 லட்சம் ரூபாவில் 1.5 லட்சம் செலவு ஏக்கராகும். ஒரு ஏக்கருக்கு வந்து 3.5 லட்சம் ரூபா வருது வருது. அதில் வந்து நல்லா பராமரிச்சா தான். சரி சரி, சரியாக பராமரிக்கலாம் அது கூட வராது. 3 டன்னுக்கு மேலே பராமரித்து எடுத்தாலும் ஒரு ஏக்கருக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா செலவாகுதுங்களா? ஆமாம். அப்போது ஒரு ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபா செலவு. 1.5 லட்சம் ரூபானா எடுத்து முடிச்சு பாலிசி போடுற வரைக்கும் சொல்கிறேன். அதான் 1.5 லட்சம் ரூபா செலவாகுது. நமக்கு லாபம் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா கிடைக்குதுங்களா? கிடைக்குது ஒரு ஏக்கருக்கு. ஆமாம். அப்போ நல்ல தரமான நம்ம வந்து அந்த பயிரை வந்து கண்ணோகமாக பார்த்து நம்ம பயிர் வச்சுருந்தா மாசத்துக்கு ஒரு முறை உரம் போட்டு ரேட்டு கூடுதலாச்சுன்னா இன்னும் லாபம். இன்னும் லாபம் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்ன போன வாட்டி 1 லட்சம் ரூபா போச்சு, 1.5 லட்சம் போச்சு. இப்போ போல இப்போ 65 ரூபா 70 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அதான் இது இப்போ வந்து 125-130 ரூபா வரைக்கும் போச்சு கிலோ முன்ன. இப்போ எப்படி நான் மார்க்கெட்டிங் வந்து நீங்களே போயிட்டு அது சேல் பண்ணுறீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து இந்த நாங்கள் வியாபாரிங்க வந்து நேரடியாக வந்து வாங்கிக்குவாங்களா? வியாபாரிங்க வருவாங்க. வருவாங்க அதனால் வந்து ஒரு நஷ்டமும் இல்லைங்களா? இல்லை, இதை பொறுத்தளவுக்கு நஷ்டம் இல்லை. சரிங்க. இப்போ வருஷம் வந்து தொடர்ந்து இதே பயிர் வைப்பீங்களா, இல்லை பயிர் மாற்றுவீங்களா, வேறு பயிர் என்ன வைப்பீங்களா? 2 வருஷமாக இந்த பயிர் தான் வச்சுருக்கேன். இந்த மாதம் இப்போ வந்து ஒரு பயிர் வச்சுட்டு இன்னொரு பயிர் வச்சா தான் வந்து நல்லா விளையும் அப்படின்னு? அப்படியெல்லாம் இல்லை. இதை பொறுத்தளவுக்கு இந்த சுவாகியை திருப்பி அப்படியே சேடிக்கே போட்டு ஓட்டணும், நல்லா தீனி ஆகிடுது எருவு மாதிரி. ஓ, இதை கேட்காம விட்டுட்டேன். இப்போ இந்த மேலே இருக்க தாள், இந்த தாள் வந்து என்ன பண்ணுவீங்க? திருப்பி அதிலே போட்டு ஓட்டுவோம். இப்போ வந்து அது இதை அறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அறுப்புற மிஷினு. அது மிஷின் விட்டு ஃபஸ்ட்டு அறுத்துருவீங்க? அறுத்துறோம். அப்படியே வைக்க கட்டுற மிஷின் ரோலர் விட்டு கட்டிடுவோம். சமையல் கட்டி வேலை தூக்கி வச்சுட்டு திருப்பி சேட உடனே தூக்கி போட்டு உதறிடு. அவ்வளோதான். அதை சேடிலே உதறி அதை வந்து சேத்துல வந்து எருவாக்கிடுவீங்க? அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்கண்ணா. இல்லை வந்து என்ன மருத்துவத்துக்கு பயன்படுது, எதுக்காக வாங்கி போகிறாங்க? அது வியாபாரிகளை இது பண்ணோம். ஏன்னா மொத்த மெடிசனுக்கு இதுவும் ஆகுது. ஜான்சன் கம்பெனிக்காரங்க அதிகமாக எடுக்கிறாங்கன்றாங்க. ஐயா சொல்றது மெடிமிக்ஸ் சோப்புங்களா? மெடிமிக்ஸ் சோப்பு அந்த மெடிக்கல்லாம் யூஸ் பண்றாங்க. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் தனுஷ். தனுஷ். அப்பா பேர் நடராஜன். நடராஜன். நீங்க எத்தனை ஏக்கர் பயிர் வைக்கிறீங்க? நான் 2 ஏக்கர் வச்சிருக்கேன். நீங்க 2 ஏக்கர் வச்சிருக்கீங்க. இது கமலபுத்தூர். இது கமலபுத்தூர். இது கமலபுத்தூர்ல வந்து குறைஞ்சது எத்தனை பேர் வந்து இந்த பயிர் வைக்கிறாங்கன்னா? 15 பேர் இருக்கு. 15 பேர் வந்து இந்த ஊர்ல வந்து இந்த பயிர் வைக்கிறீங்க. வந்து லாபம் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த பயிர் வைக்கிறீங்க. இப்போ எங்களை பார்த்துட்டு வெளியூர்லாம் பார்த்து ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சேத்து நிலம் இருக்குங்களா? ஆமாம். இப்போ மழை டைமில் என்ன பண்ணுவாங்க, கரும்பும் வராது, நெல் போட்டாலும் வந்து அதாவது அறுத்து எடுக்க முடியாது அப்படின்றப்போல் நிறைய பேர் வந்து பயிர் வைக்கிறது பால் மாறின்னு அந்த சேத்து நிலத்தை வந்து அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க. இப்போது இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இப்போ வந்து இந்த வசம்புன்றதை வந்து இந்த சேறு ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கணும். ஆமாம். ஒரு 10 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கணும், சேத்தோடு இருக்கணும். அப்படின்னும்போது இந்த விவசாய மக்கள் வந்து அதிகமாக இதை பயிர் வச்சாங்கன்னா, இந்த சேத்து நிலத்தில் சதுப்பு நிலம் அந்த நிலத்தில் வந்து இதை பயிர் வச்சாங்கன்னா அதிகமான லாபம். சதுப்பு நிலம் அந்த கலர் இருக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் சார். கலரில் ஆனால் தண்ணி நீர் வளம் இருந்தால் வைக்கலாம். வைக்கலாம். இப்போ வந்து நம்ம சேத்துல தான் வைக்கணும் அப்படின்ற நீர் வளம் நல்ல ஒரு கிணறு வசதி இருந்தால் தண்ணி விட்டுக்கினே இருந்தால் இது வைக்கலாம். கரும்பு நெல் பயிரோட இது லாபம் சார். இது லாபம். இது லாபம். சரி, இப்போ வந்து 65 ரூபா கிலோ போனாலும் லாபம், 130 ரூபா போனாலும் கிலோ லாபம். இப்போ விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் வந்து இந்த பயிர் வந்து வைக்கலாமா, நல்ல ஒரு லாபம் வைக்கலாம் சார். தாராளமாக இருக்கிற பார்ட்டிங்க வந்து எங்க கிட்ட சேல் வந்து கஷ்டமா கொள்முதல் பண்ணிட்டாங்களா, டைரெக்டா கொள்முதல் பண்ணாங்களா, தாராளமா பாருங்க. இப்போ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ இதை கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு தகுந்த ஒரு மண்டி ஒரு மண்டி வந்து இல்லை இல்லை சார். சென்னை விட்டா திருநெல்வேலி விருதா இது விருதுநகர் இப்படிதான் சார் பார்ட்டிங்க. இப்போ வெளியிலேருந்து வந்து தான் வந்து இதை வாங்கிட்டா மும்பையிலேருந்து வந்து வாங்குறாங்க. ஓ, இது வந்து நல்ல ஒரு மருத்துவத்துக்கும் ஒரு சோப்பு. இது பவுடர் ஆகிட்டாலும் இது கிலோ 900-1200 ரூபா போதுங்களாம். பவுடர் ஆகி கொடுத்தாலும் நீங்கள் பவுடர் ஆகி கொடுத்தா 1200 ரூபா வரைக்கும் போதுங்களாம். சரி, இப்போ வந்து நீங்கள் பவுடர் ஆகி கொடுத்தான்றீங்க. இப்போ வந்து இப்போ வெளியிலேருந்து எடுத்து அதை காய வைக்கிறீங்களா? ஆமாம். காய வச்சு தோல் உரிக்கணும். தோல் உரிக்கணும் சார். அது மொத்தம் எடுத்துட்டு தோல் உரித்து காய வச்சு அது பாலிஷ் மிஷின் ஒன்று இருக்குது, அது பாலிஷ் போட்டு கொடுக்கணும். நீங்கள் பாலிஷ் போட்டு தான் போட்டு கொடுக்கணும். இப்போ அந்த மிஷின்லாம் எங்கே இருக்குது? இருக்குது சார், ஊரில். இப்போ இதுக்குனே வந்து இந்த மிஷின் வந்து வச்சுருக்கோம். நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஏற்கனவே எங்கள் சித்தப்பா ஒருத்தர் ஏற்கனவே இதே வியாபாரம், அவர் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போது இதுக்கு வந்து
ஒன்னே ஒன்று நீங்கள் வந்து அந்த உரம் மட்டும்தான் போடுறீங்க, அது என்ன உரம் போடுறீங்க? யூரியா காம்ப்ளெக்ஸ், பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ். லாஸ்ட்டில் லாஸ்ட் மந்த்து ரெண்டு வாட்டி போடுவோம் பொட்டாஸ், ஏக்கராக ரெண்டு மூட்டை. ஒரு மாதத்துக்கு வந்து யூரியாவும் பொட்டாஸும் வந்து யூரியா காம்ப்ளெக்ஸ் தான் அஞ்சு மாதம் வரைக்கும் போடுவோம். அஞ்சு மாதத்து வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போடுவீங்களா? ஆமாம், அஞ்சு மாதத்து வரைக்கும் போடுறீங்க. அஞ்சு மாதத்துக்கு, அதுக்கப்புறம் மூட்டை போடுவோம் இந்த நாலு ஏக்கராக்கு. அஞ்சு மாதத்துக்கு 50 மூட்டை ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ இதுக்கப்புறம் பொட்டாஸ் ஏக்கராக்கு 2 மூட்டை போடுவோம், யூரியாவும் பொட்டாஸும் கலந்து போடுவேன். அதோட முடிச்சிடுறீங்க? இப்போ எந்த ஒரு தெளிப்பான் மருந்து எதுவுமே கிடையாது? எதுவுமே, ஓ, எந்த ஒரு பூச்சியும் அணுகாது? ஆடு மாடு எலி வெட்டு எதுவுமே கிடையாது? இப்போ எலி வெட்டு இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நல்ல லாபம் தான். இப்போ அதனாலதான் நாங்க ஒரு பயிர் வச்சாலும் எலி வெட்டோம். இப்போ இதுக்கு வந்து எந்த எலி வெட்டும் கிடையாது. நீங்க பாட்டு பயிர் போட்டீங்கன்னா வெட்டுது. எப்படி இது கசப்பு தன்மை இருக்குங்களா? இல்ல, நல்ல ஒரு டெக்னீஷியனுடைய வாடை பாருங்க. இதை அதை மூந்து பாருங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க. அருமை நண்பர்களை பார்த்தீங்கன்னா அருமை வாசனை வருதுங்களா சார்? டெக்னீஷியன் வாசனைங்க அது. ஒரு என்ன சொல்றது, ஒரு சோப்பு வாசனை, குளிக்கிற சோப்பு இருக்குங்களா, அதே வாசனை தான் வாசனை வருங்க. பரவாயில்லைங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குது வாசனை. சிந்தாலும் மெடிமிக்ஸ் வருதுங்க. நான் இப்போ தான் இதை முகந்து பார்க்குறேன். ஒன்றா ஒரு கண்ணு தரம் பாருங்க, அருமையாக இருக்கு, நல்ல ஒரு வாசனை. இதான் கண்ணு. ஓ, இது வந்து நரத்து. இதான் நரத்து, இதான் கண்ணு. ஓ, இது வேறு இல்லை, வேறு இல்லை. என்ன பாருங்க, இதை பாருங்க, இதை வேறு அப்படியே பிடிச்சிக்கோ, இதுக்கப்புறம் போயிடும். இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது கட் பண்ணிடணும். இதோட எடுத்துடுறோம். இன்னும் மேலே இருந்தால் கட் பண்ணிடுறீங்க. இதோட கட் பண்ணிட்டா இதை கட் பண்ணி கண்ணு. இப்போ இதை வந்து இந்த ரவை வேரில் நடுறீங்க. வேறு தெரியல. இல்லை இல்லை, இதான் இதான் உண்மை, இதான் பக்காவாயிடும். பக்காவா சேத்துல வந்து அப்படியே ஊனி அப்படியே ஊனிட்டு வேண்டியது. சாலை போட்டு சாலை சாலை நட்டு விட்டு வேண்டியதான். ஒரு மயத்து ஒரு கேப்பு. ஓ, அருமையான வாசனை. பரவாயில்லையே, சே, நல்ல ஒரு ஆடு மாடு எதுவும் மூந்து கூட பார்க்காதுங்க நண்பர்ல. பாருங்க, இது இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது ஒரு குருத்து உடச்சி எடுத்தார். இதுதான் நாற்று. அதான் நாற்று. இது வந்து ஊன்றது. இது இந்த தாள்லாம் வந்து உடச்சி பார்த்தா அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஒரு மெடிமிக்ஸு, ஒரு சோப்பு வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. வாசனை அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இங்கேருந்து அது நாங்கள் நோண்டி பதப்படுத்தி வாசை பாலிஷ் பண்ணுறப்ப டைமில் ஊர் ஃபுல்லாக வாசனை வரும். அப்படிங்களா? இங்கே இருக்கிற இங்கே போகிறோன்றனா ஊரில் வாசனை வரும். அந்த மாதிரி வாசனை. ஓ, அந்த பாலிஷ் பண்ணுற அந்த டைமுங்க. அப்போது வாசனை திரவத்துக்கு வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது அதனால தான் வந்து இது அதிகமாக வந்து வெளிநாட்டில் ஃபேக்டரிங்களுக்கு இது வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போகிறேன். சரிங்க சரி. நான் ஒரு கஸ்டன் கேட்டேன்னா அவனுக்கு நேராக நம்ம ஃபோன் பண்ணுறோமா, நாங்கள் இவங்ககிட்ட இருக்குது எடுத்துக்கணும்னு சொன்னால் சரி சரி. டைரெக்டாக வந்து கொள்முதல் பண்ணால் எங்களுக்கு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் நண்பர்கள் அனைவரும் வந்து இதை பயிர் வைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல லாபம் ஏக்கருக்கு வந்து ஒரு 3.5 லட்சம் ரூபா கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு. அதே போல் ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணணும். அதே போல் எந்த ஒரு பூச்சி தெளிப்பானும் எதுவுமே கிடையாது. நல்லா கேட்டிருப்பீங்க. இப்போ வியாபார நண்பர்கள், வியாபாரம் செய்கிறீங்களே அந்த நண்பர்கள் யாராக இருந்தால் நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணிக்கலாம். இதை வந்து அதிகமாக வந்து வெளியே தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பயிர் விவசாய நண்பர்கள் வந்து அதிகம் பேர் இதை பயிர் வச்சு நம்ம நிலம் வந்து சேர்த்து நிலமாக இருக்குது, சதுப்பு நிலமாக இருக்குது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். அதே போல் நீர் வளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். இது வந்து நல்ல பயிர் வச்சு நல்ல லாபத்தை எடுங்க. அண்ணா, இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பலி கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.